வராங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் வரனால அவங்களுக்கு வந்து ஒரு டின்னர் பார்ட்டி போடுறோம் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் வந்து சின்ன சின்ன வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு. அண்ட் அவங்க வந்து இன்னும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7 ஆக போகுது. ஒரு 8:30 சம்திங் தான் வருவாங்க போல். ஸோ அதுக்குள்ளே என்னோடய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அண்ட் எப்படி என் கூட வாங்க நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்கால் பஸாருக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ காரைக்கால் மெயின் பஸாரில் இருக்கேன் இப்போ ரைட் நவ். நான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டின்னர் செட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடு மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு திங்ஸாக வாங்கும்போது சில திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து டின்னர் செட் வந்து நான் வாங்கணும்னு ஐடியா இல்லை. ஏன்னா எங்கள் 4 பேருக்குங்கிறதுனால வந்து இருக்கிற திங்ஸே எங்களுக்கு வந்து போதுமானதாக தான் இருந்துச்சு. பட் ஏதாச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளேட்ஸ்லலாம் வைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். அதுக்காக வந்து நான் இதை மிஸ் பண்ணியிருந்தேன், வாங்கலை. சரி இதை வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்க வருவாங்க, நான் வந்து மத்தியானம் கரெக்டாக டைம் வந்து 2:30 இருக்கும். சரி இப்போ வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2-3 ஷாப்பில் வந்து ரெஃபர் பண்ணேன். எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 4,000-5,000 இருக்குது. அடப்பாவீங்களா, ஒரு பிளேட்ஸுக்கு வந்து 5,000 வரைக்கும் ரேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கடைசியில் ஆப்பிள் ஷாப்பிங்கில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா 3,500 சம்திங் தான் இருந்துச்சு. பிளேட்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, 31 பீசஸோடு. ஸோ நான் அதை தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது தான் அந்த ஆப்பிள் ஷாப்பிங். கொஞ்சம் வேக வேகமாக வாங்கி என்ன சொல்கிறது, டைம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு ஒரு வேலை பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ மார்னிங் வந்து மார்னிங்கே நான் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி கடல் பாசி, ஏன்னா டின்னருங்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு நான் கடல் பாசி செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி வட்டலாப்பம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்லேருந்து வரும்போதே பால் வாங்கிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி வந்து நல்லா க்ரீமியான மில்கில் வந்து நீங்கள் வட்டலாப்பம் செஞ்சிங்கன்னா தான் அந்த கேக் மாதிரி இருக்கும் அந்த வட்டலாப்பம். ஸோ நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நல்லா சோக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாலில் விட்டுருக்க ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடை எடுத்து தான் நான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த கேஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் வட்டலாப்பம், நம்ம சைடில் எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் தெரியல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது என்னை கேட்டால். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியான ஸ்வீட் தான் இது. ஒரு டெசர்ட் முஸ்லீம் ஸ்டைலில் வந்து எல்லா அக்கேஷனுக்கும் நம்ம வந்து இதை செஞ்சுருப்போம். நான் வந்து மார்னிங் கொஞ்சம் டைம் எனக்கு வந்து அதிகமாகவே தேவைப்பட்டுச்சு, ஏன்னா தனியாக இருந்து நான் செய்யணும், ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. ஸோ எயிட் விசிட் எல்லாமே நம்மளே பண்ணுங்கிறதுனால வந்து முன்னாடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா அந்த கடல் பாசி வட்டலாப்பெல்லாம் வந்து ஆன் டைம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ நம்ம வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா கூட இதனை வந்து டின்னருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மார்னிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வட்டலாப்பம் கடப்பாசி தான் செஞ்சு முடித்தேன். ஸோ கடல் பாசி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சிக்கன் கிரேவியும் செஞ்சு வச்சுட்டோம். ஒரு மதியானம் ஒரு 2:00 செய்ய ஆரம்பித்தேன். ஸோ செஞ்சு வச்சுட்டு நான் ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ 2:00 செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு தேவைப்படும்போது சூடு காட்டிக்கலாம். ஆன் டைமுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது. ஆன் டைம் செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதனால் வந்து இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியனையும் டொமேட்டோ இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணி பியூரி மாதிரி பண்ணி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா எப்போதும் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், நல்லா கிரேவி திக்காக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு செஞ்சேன். பட் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த கிரேவி வந்து, நல்லா திக்காகவும் இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது.
சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த கிரேவியில் போடுற ஆனியன் கூட ஒதுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் இப்படி கிரைண்ட் பண்ணி போடும்போது நம்ம சேர்த்தே சாப்பிட்ருவோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு சைடு வந்து சிக்கன் கிரேவிக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் கெஸ்ட்டு வராங்கனாலே அது வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து கெஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு வச்சு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு, எப்படி செஞ்சீங்க அப்படின்லாம் கேட்கும் போது ஒரு பெருமையாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், நீங்கள் செஞ்சது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து நம்ம செஞ்சதை வந்து செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஃபீலிங் இருக்கும். ஏன்னா பிடிச்சி போனால் தானே எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க, பிடிக்கலாம் எல்லாம் அப்படி இப்படி தங்கிடும் இல்லையா. ஸோ நான் செஞ்சு வச்சது எல்லாமே காலியாக போனதை நினச்சி நான் இன்னுமே சந்தோஷப்பட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து என்னென்ன மசாலாஸ் போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு சிக்கனையும் போட்டுட்டு நான் வந்து என்ன சொல்கிறது ப்ரெஷர் குக்கரில் வந்து ஜஸ்ட் ஒரு விசில் கொடுத்தேன். எனக்கு சிக்கன் ரொம்ப வெந்தாவும் நல்லா இருக்காது, வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, கரெக்டான வெந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும்தான் நான் சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் பற்றி நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு விசில் தான் விடுவேன். அண்ட் வந்து வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் வந்து பரோட்டா வீட்டில் சுடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் இடியாப்பம் வீட்டில் செஞ்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வட்டலாப்பம், கடற்பாசி, இந்த கோழி கிரேவி செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து பராசாப்பம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பராசாப்பம் எல்லோ கலரில் இருக்கும்ல அந்த அப்பம் செஞ்சுருந்தேன். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரொம்ப ஆப்டாக இருக்கும், ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து வேறு என்ன, அப்புறம் வந்து ஷாப்பில் மட்டும் வந்து தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மற்ற எல்லாமே வீட்டில் செஞ்சாச்சு எக்ஸப்ட் தந்தூரி சிக்கன். ஸோ சிக்கன் கிரேவி பாருங்கள் அப்படி எண்ணெய்லாம் மேலே சூப்பராக விட்டு கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் பரோட்டா வந்து ஒரு 7:00 இருக்கும், 7:00 கிட்டே வந்து பரோட்டா செஞ்சு வச்சிடலாம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் வந்து பராசாப்பம் சூடாக சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 7:00 வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு. எனக்கு ஒரே டைமில் வந்து எல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக, எனக்கு அது கஷ்டம், எனக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக் ஆகிடும். ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகலாம், எல்லாருக்கூட பேசிகிட்ருக்கலாம். எல்லா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன்லேயே தான் நிற்கணும். அதனால் வேணாம் பரோட்டாஸாக மற்றது எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். கொத்து பரோட்டா செஞ்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி. கொத்து பரோட்டாக்கு வந்து நான் கடையில் உள்ள பரோட்டா தான் வாங்கியிருந்தேன், ஸோ அதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பரோட்டா வந்து வீட்டில் சுடலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சுடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 7:00 ஸ்டார்ட் பண்ணிட்டு 7:45 சம்திங்க்கு வந்து முடிச்சு வச்சுட்டேன். அதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு ரெடியாக வச்சாச்சு. அண்ட் வந்ததுக்கப்புறம் மட்டும் இந்த பராசாப்பம் சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரோட்டா நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் நான் ஒரு சைடு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:30 கிட்ட தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, அந்த பிளேட்ஸில் எல்லாம் எடுத்து வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த கடல்பாசி, வட்டலாப்பம் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு, எதுவுமே கொஞ்சம் கூட சொதப்பாமல் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு வந்து தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் கரெக்டான டைமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்லேயும் டெலிவரி பண்ணியிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு நான் போய் வாங்குற மாதிரி இருந்திருக்கும். இது மட்டும்தான் வந்து நான் வீட்டில் செய்யலை, ஆனால் எனக்கு ஐடியா இருந்துச்சு ஏன் நம்ம வந்து ஷாப்பில் வாங்கணும், வீட்டில் செஞ்சால் அது ஒரு நல்லா ஹோம்மேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா இது எல்லாமே தனியாக நான் செய்யும் போது இதுவும் நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நான் டயர்டாக இருப்பேன், ப்ளஸ் வந்து எனக்கு டைமே இருந்திருக்காது. அதனால் இது மட்டும் நான் ஷாப்பில் வாங்கிட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து கீழே பாயெல்லாம் போட்டு, ஏன்னா நம்ம வீட்டில் டைனிங் டேபிள்லாம் கிடையாது, ஏன்னா இருக்கிறது நார்மலான வீடு தான் இல்லையா. ஸோ அந்த வீட்டில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப எக்ஸஸாக பாத்ரூமோ இல்லை வந்து ஃபர்னிச்சரோ சேர்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து கீழே பாய் போட்டு ட்ரெடிஷ்னலாக வச்சாச்சு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடியாக இருக்குது, பரோட்டா ரெடியாக இருக்குது, இடியாப்பம், கொத்து பரோட்டா, அப்புறம் சிக்கன் இருக்குது, கடல்பாசி, வட்டலாப்பம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் பராசாப்பம் மட்டும் சுட்டு வைக்க வேண்டியது தான். எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க, செட்டில் ஆகிட்டு எல்லாருக்கும் வந்து ஒன்று வச்சு கொடுத்துட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து நான் ஆப்போஸ் சுட்டுட்ருக்கேன், ஸோ அதனால் கூட இருந்து பண்ண முடியல, பட் கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தேன்.
ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா அமைஞ்சிச்சு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபுட். ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நம்ம செஞ்ச ஃபுட் நல்லாயிருக்குன்னு சொன்னால் தான் அந்த ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது இல்லையா, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இசான் அஃபீஃபா தான் சரியாக சாப்பிட்லாங்க. ஏன்னாக்கா இசான் வந்து ஒரு பிளேட்டில் பரோட்டா சிக்கன் அது இது எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பட் அவர் சாப்பிடவே இல்லை. சும்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்களே நானும் உட்காரேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் அவன் சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டானதுனால எனக்கு வந்து நான் ஃபீட் பண்ணவும் இல்லை, சாப்பாடு தீத்தியும் விடல, படுக்க தான் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. எல்லோரும் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சாரை சரியாக கவனிக்க முடியல. மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் அப்படின்னா இதுதான் மெனு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மெனு வச்சுருப்பாங்க. இடியாப்பம், பரோட்டா, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இந்த கோழியானோ இல்லை இறைச்சியானோ இந்த மாதிரி தான் இருக்கும். 90% இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டின்னர் அப்படின்னால இப்படி தான். நான் நினச்சேன் வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். அது வந்து புதுசாக ட்ரை பண்ண போய் ஏதாச்சும் வந்து சொதப்பிடுச்சுன்னா இவ்வளோ பேர் சாப்பிடும்போது சொதப்பிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னவோ எல்லாம் பண்ணுறாங்களோ அதே நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ என்னவா நீ சாப்பிடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிறான். நீ உட்காரு, நீ உட்காந்து சாப்பிடு, மம்மிக்காக தான் எல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாப்பிடவே இல்லை. ஸோ அவ்வளோதான், நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீஸ்ட்னால் இது தான் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ இதுமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் என்னோடய எல்லா வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.